ஓம் நம சிவாய குருவல்க குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய பிரயோகம் இது எப்படி முறையாக பண்ணுறது இது என்ன மாதிரியான காரியங்களுக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் வீடியோ கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேற யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இல்லை ஏதாவது கள்ள காதல் வசி மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் கை மேலே பலன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அளவுக்கு பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்களாக இருந்தாலுமே மீண்டும் மிக விரைவில் அவங்களா தேடி வர்றது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும் சரிங்களா அற்புதமான அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த முறை இது சரியா நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறது ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வளர்பிரை சங்கடகத்தை அதாவது வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து கரெக்டாக பதினாறு நாள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பெரிய அளவிலான நல்ல வெள்ளு இருக்க வெள்ளு இருக்கும் செடி இருக்குது இல்லைங்களா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுக்கிட்டு முறையாக வந்து அந்த இடத்த நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி நல்ல மஞ்சள்லாம் நல்லா தெளிச்சு விட்டுக்கணும் அந்த இடத்துல சரிங்களா தெளித்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளருக்கன் வெள்ளருக்கன் மூலிகை இருக்குது இல்லைங்களா அதனுடைய வடக்கு திசையில் வந்து நல்ல ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு இலையாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா வெயில் படாமல் நல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா வெயில் படுற மாதிரி மேலாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பூஜை போட போட என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த சூரிய ஒளியில் வந்து அது வந்து காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க வேலையாகுது அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா பார்த்து நல்ல ஒரு இலையாக பார்த்து அது அதாவது வந்து கட் பண்ணி எடுத்துடக்கூடாது சரிங்களா அந்த இதோட செடியோட இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணி அந்த இலையை வந்து நல்லா வந்து கழுவி பன்னீரெல்லாம் ஊற்றி நல்லா அபிஷேகங்களாக செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஒன்றா சேர்த்துக்கணும் அதாவது வந்து ஜவ்வாது ஏத்தரு சந்தனாதி தைலம் மல்லிகை ஏத்தரு முல்லை ஏத்தரு இப்படி சொல்லக்கூடிய நல்லா ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ரொம்ப வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இலை மேலே வந்து நல்லா தடவிக்கணும் சரிங்களா அந்த இலை மேலே வந்து நல்லா தடவி இந்த வீடியோவில் நான் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து ஒரு பச்சை கலர் மார்க்கரில் வரைஞ்சிக்கிறீங்க பச்சை கலர் மார்க்கரில் வரைஞ்சி முறையாக இப்போ பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய ஜாதக கட்டம் தெரிஞ்சதுன்னா அந்த ஜாதக கட்டத்தையுமே அதுக்கு மேலே வரைஞ்சிக்கலாம் அப்படி அது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேர் அவங்க அம்மா பேர் இந்த மாதிரி நீங்கள் அதை மட்டும் குறிப்பிட்டுக்கலாம் குறிப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வெள்ளுருக்கன் செடிக்கு கீழே சரிங்களா அந்த வெள்ளிருக்கன் செடிக்கு கீழே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரும்பு சக்கரை ரெண்டாவது வந்து பச்சரிசி மாவு இந்த ரெண்டையும் வந்து நல்லா கலக்கி அந்த வெள்ளுருக்கன் செடிக்கு கீழே நல்லா வந்து போட்டணும் போட்டுட்டு முறையே அந்த வீடியோவில் நான் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனம் கொடுக்கணும் ஆயிரத்தெட்டு எட்டு உச்சாரணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க இதே மாதிரியாக வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தினமுமே போயிட்டு அந்த ஐந்து விதமான வாசனை திரவியங்களை வந்து அந்த இலக்கி மேலே ஊற்றி விட்டுட்டு இதே மாதிரி வந்து பச்சரிசி மாவியுமே அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்கரையும் நல்லா கலந்து கீழே வந்து போட்டுவிட்டு மாதிரி மந்திரம் உச்சாடனை கொடுத்துட்டு வந்துடணும் இந்த மாதிரியே வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பதினாறு நாள் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறாவது நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பூசணிக்காய் பழி கொடுத்து அந்த வெள்ளருக்கு இலை இருக்குது இல்லைங்களா அதாவது நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்க அந்த வெள்ளருக்கு இலை அதை வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா கட் பண்ணி எடுத்து அதை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் ஆலயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விநாயகரனுடைய பக் பாதத்தில் வச்சு முறையாக சங்கல்பம் வச்சுக்கலாம் சரிங்களா சங்கல்பம் செய்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்லேயோ இல்லை நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற இடத்துலயோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆயந்தாலுமே மிக விரைவில் அவங்களாக உங்களை தேடி வர்றதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதாவது உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனவங்களோட இந்த பிரயோகத்தை போட்டு மீண்டும் அவங்க வந்திருக்காங்க அளவுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்ச பண்ணலாம் அனுப்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ கொஞ்சம் நம்மளை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை